ஆமா கோவிந்தா 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 ஓடா ஓடா சாவுது
لا لا لا
உனக்கு உயிரை கொடுத்து படைத்தா என்னை அம்மாவை அழைத்து விட்டாயா இப்ப பட்டம் இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது என்று நெட்டு கண்ணால் என்ன செய்தா விநாயகனை சுட்டெடுத்து சாம்பலாக்கி உடனே விநாயகர் சாம்பலாக போன உடனே இரண்டாவது ஒரு பெண்ணத்தை பிடித்து உயிரை கொடுத்து பார்க்கலாம் என்று மனதில் ஒரு பெண்ணத்தை பிடித்தா ஓம் என்ற மந்திரத்தை உரைத்து சக்தி வாய்ந்த கருத்தில் பிரம்பால் அந்த பெண்ணத்தை அடித்து இரண்டாவது ஆண் உரத்துக்கு உயிரை கொடுத்து எழுப்பினா எழுந்து நின்ற ஆண் உருவம் இவளை பார்த்து என்ன பண்ணி தெரியுமா தங்கா என்று அழைத்த தங்கா என்று அழைத்த உருவம் எந்த உருவம் இதோ அந்த பக்கம் நிற்கிறான் பாரு கரேல்னு கரிமஞ்சி வேணா அந்த நாராயணன் தோணிந்து தோன்றான் ஒரு ஆண் உருவம் படைத்து அம்மா அழைத்தா நெத்து கண்ணா சுட்டு சாம்பலாக்கிறேன் இரண்டாவது தங்கை அழைத்து விட்டாயா உன்னையும் எரித்து விடுகிறேன் என்று கோபத்தோடு இருந்தா உடனே சாமர்த்தியமாக அந்த நாராயணன் என்ன செய்தா அம்மா என்னை அழித்து விடாதே நீ எனக்கு தங்கை நான் உனக்கு அண்ணன் கடைசி வரையில் உனக்கு நான் துணையா இருப்பேன் இப்போது என் வார்த்தைக்கு உன் குறையை தீர்க்க வேண்டும் என்றால் மூன்றாவது ஒரு உருவத்தை படைத்து அதுக்கு உயிரை கொடு என்று தெரிவித்தார் அந்த கரிமொழி பேச்சை கேட்டு என்ன செய்தார் மூன்றாவது மனதை பெண்ணத்தை பிடித்தார் ஓம் என்ற மந்திரத்தை உரைத்து தட்டி பெண்ணத்துக்கு உயிரை கொடுத்து எழுப்பினார் மூன்றாவது எழுந்த நான்கு உருவம் இவளை பார்த்து என்னை விட பலத்தில் மிகுந்தவளாக இருக்கிறார் உன் கருத்தில் பலவிதமான ஆயுதம் இருக்கிறது வெற்றி கண்ணன் தோன்றிவிட்டார் கிட்ட நெருங்க முடியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது முதலிலே உன் பலத்திலே சக்திகளுக்கு பாதி குடிகளுக்கு பலத்து சக்தி பாதி இவனுக்கு சிவனுக்கு தந்தான் இவன் பலத்தை பெற்றுக் கொண்டான் அது மட்டுமல்ல உன் கரத்துல பல விதமான ஆயுதம் இருக்கிறது அத்தனை தர வேண்டும் கேட்கவில்லை இவன் யோசிக்கவே இல்லை வாரி வணங்கினா என்னன்னு தெரியுமா பம்பை உடுக்கை சிலம்பு சூறாயுதம் வஜ்ராயுதம் வேலாயுதம் என்ன செய்தார் இத்தனை கொடுத்து விட்டார் என்று நெருங்க முடியவில்லை அனல் ஜிவாலை வீசுகிறது அதனால் உன் நெற்றிக்கண்ணு எனக்கு தாரவத்தை கூட எனக்கு கேட்டார் போதும் நம் காமம் தெரிந்தால் போதும் என்ன செய்தால் யோசிக்கவே இல்லை நெற்றி கண்ணை எடுத்தால் சிவனுக்கு பொறுத்து இரண்டு கண்களை படித்து சிவபெருமான் நெற்றி கண்ணை பெற்றவுடனே படித்து சிவனாக திகழ்ந்து வருகிறார் நெற்றி கண்ணு எடுத்தாலே அந்த இடத்துல இவருக்கு உதிரை பெருக்கெடுத்து வருது சிவன் என்ன செய்தார் ஒரு சிட்டிக்கு மண் எடுத்தார் நெற்றில வித்து அழித்த உடனே அந்த உதிரை நின்று விட்டார் இப்ப அத்தனை தாய்மார்கள் குங்குமம் போட்டு வந்து நெத்தில எதுக்காக தெரியுமா முதல் முதலாக சிவபெருமான வழக்கு வைத்து அந்த பொட்டு திரமாக மாறியது அது ஞாபகமாக அத்தனை பெண்களை வைத்துக் நெற்றில் நின்ற உதிரை எங்கே சென்றது உச்சியின் வழியை பெருக்கெடுத்து வருகிறது உடனே சிவன் அந்த உயிரத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக உள்ளங்கை எடுத்தார் உச்சியை வைத்து அழித்த உடனே அந்த உயிரை நின்றது அவருக்கு உச்சி பள்ளம் ஒன்று ஏற்பட்டது தாய்மார்கள் இப்போது குழந்தை பெற்றெடுக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உச்சி பள்ளம் ஒன்று ஏற்படுது ஏன் தெரியுமா முதல் முதல் இந்த உலகத்திலே இவளுக்கு ஏற்பட்ட அந்த உச்சி பள்ளம் அனைவருக்குமே ஏற்பட்டு உச்சியில் என்ற உயிரை எங்கே சென்ற தெரியுமா பெற்றார் மாதத்தில் ஏழு தினமா இந்த தினமும் மாத விடாக போக புனிதமான வரத்தை பெற்றிருக்கிறார்கள் அது யாரால் இருந்தது யாரால் இந்த கொடியவரால் இருந்தது போலீஸ்கெல்லாம் புத்தி குத்துறவங்க நான் ஏ அதாங்க
Thank you.
Thank you.